ஹாய், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தமிழ்ரிக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை, அதாவது டூ ஃபேக்டர் அதென்டிகேஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி ஆன் பண்ணி வச்சுருந்தா அதை எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு வீடியோவாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மேலே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பார் லைன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. த்ரீ பார் லைன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ணிவிட்டு இதில் மெட்டாவோட அக்கௌண்ட் சென்டர் இருக்குது, அக்கௌண்ட் சென்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் சென்டர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்தீங்க அப்படின்னா, இந்த பேஜில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இப்போ இதில் ரெண்டாவதாக பாருங்கள், டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன் வந்து ஆன் பண்ணியிருப்பீங்க. பட் அதுக்குள்ளே போய்ட்டு தான் நம்ம வந்து டர்ன் ஆஃபும் பண்ணணும். இப்போ டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு டூ ஃபேக்டர் அதென்டிகேஷனை ஆன் பண்ணிக்கலோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய இராஜ் 7573 இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ ஃபேக்டர் அதென்டிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன் இஸ் ஆன் அப்படி சொல்லிட்டு வந்து பாருங்கள். நான் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்படி வந்து வருது. இப்போ அது எப்படி டர்ன் ஆஃப் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் ஹவ் யூ கெட் லாகின் கோட்ஸ் அப்படின்னு பாருங்கள். டெக்ஸ்ட் மெசேஜ் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் எஸ்எம்எஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இதில் டெக்ஸ்ட் மெசேஜ் எஸ்எம்எஸ் அப்படி சொல்லிட்டு இதை வந்து எனபிளில் இருக்கும், ஆனில் இருக்கும். இதை வந்து டிசபிள் பண்ணிக்கோங்க, டர்ன் ஆஃப் வந்து பண்ணிக்கோங்க. இதை இப்போ நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி அப்படின்னா இதில் வந்து டூ இதில் கீழே வந்து மறுபடியும் டர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது கீழே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது மேலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், டர்ன் ஆஃப் டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன் ஆஃப் பண்ணுறதுக்கான செட்டிங்கு. ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டு டர்ன் ஆஃப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ இதில் இப்போ டர்ன் ஆஃப் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். டர்ன் ஆஃபை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அதாவது டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணியாச்சு, டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன் வந்து ஆஃப் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்படி தான் வந்து நம்ம டூ ஃபேக்டர் அதென்டிகேஷனை வந்து ஆஃப் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.